வெல்கம் டு தின ஒரு தகவல். இன்னைக்கு நம்ம தின ஒரு தகவல் சேனல்ல மாத சம்பளம் பெறக்கூடிய ஒவ்வொருவரும் சிடிசி அப்படின்னா என்ன, இதை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது சம்பந்தமான தகவல்களை தான் நான் இன்னைக்கு கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாத சம்பளம் பெறுபவர்களா நீங்கள், உங்களுடைய வேலைக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டரில் போட்டுள்ள சிடிசி என்ற மாத சம்பளத்திற்கும் உங்கள் கையில் கிடைக்கும் உண்மையான தொகையை பார்க்கும் போதும் சற்று வருத்தப்பட்டதுண்டா? கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்பீங்க, வருத்தப்பட்டிருப்போம். எதனால் இந்த சிடிசி பிடிக்கிறாங்க, இதை பற்றின தகவலை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த ஏமாற்றத்திற்காக உங்களுடைய கம்பெனியை குறை சொல்லி எந்த பலனுமே கிடையாது. சிடிசினா என்ன, இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதை பற்ற இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். சிடிசி அதாவது காஸ்ட் டு கம்பெனி. சிடிசி என்பது அதன் பெயரை பொறுத்தே விளங்கும். அதாவது உங்களை பணிக்கு அமர்த்துவதால் அந்த நிறுவனம் எவ்வளவு செலவு செய்யுது, இதை பற்றி இதனுடைய விளக்கம் இருக்கும். இவை மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் போனஸ் போன்றவைகளும் நல்ல மதிப்புக்காக சேர்க்கப்படலாம். உங்களுடைய சேமநல நிதி அதாவது பிஎஃப்னு சொல்லக்கூடிய அதிலிருந்து வரக்கூடிய எல்லா கணக்குகளையும் உள்ளடக்கி இருப்பது தான் இந்த சிடிஎஸ். 20% சம்பளம், அது என்ன 20% சம்பளம், புதிய நிறுவனத்தில் அல்லது முதல் முறையாக ஒரு நிறுவனத்தில் மாத வருமானம் பற்றி விவாதிக்கும் போது 10-20% மட்டுமே வரி அதாவது சேமநல நிதி போன்றவைகளுக்கெல்லாம் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படுவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதை கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது எப்படியெல்லாம் குறைகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த தகவலை பாருங்கள். ஒரு பேர் வச்சுக்கோங்க, அவருடைய அடிப்படை ஊதியம் பேசிக் சேலரி வந்து 3 லட்சம்னு வச்சுக்கலாம். அவரோட வீட்டு வாடகைப்படி அதாவது ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து 60,000 ரூபா. மருத்துவ பதிலீடு எம்ஆர்னு சொல்லுவாங்க, அது 15,000 ரூபா வச்சுக்கலாம். போக்குவரத்து படின்னு பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா. ஆண்டுக்கான மொத்த ஊதியம் எவ்வளோ இருக்கும், 3,83,000 ரூபா. இப்போ மாத சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31,917 ரூபா இருக்கும். இதில் என்ன மாதிரியான பிடித்தங்கள்லாம் போகுதுன்னு பார்த்தா, அடிப்படை ஊதியம் மற்றும் வீட்டு வாடகைப்படியில் வரி மட்டும் 11,000 ரூபா போகுது. தொழிலாளர் சேமநல நிதி அந்த அடிப்படையில் அடிப்படை ஊதியத்தில் 12% இபிஎஃப்னு சொல்லி பிடிக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு 36,000 ரூபா போகுது. மருத்துவ காப்பீடு அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதில் 4,000 ரூபா போகுது. தொழில் வரி ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னு சொல்லுவோம், அதில் 3,600 ரூபா. நிகர வருமானம்னு பார்த்தீங்கன்னா 3,39,400 ரூபா. நிகர மாதாந்திர வருமானம் 28,283 ரூபா. இந்த 28,283 ரூபா மட்டும்தான் உங்களுடைய டேக் ஹோம் சேலரி, அதாவது நீங்கள் கையில் வாங்கக்கூடியது. இதுக்கு என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம். சிடிசிக்கும் நம்ம கையில் வாங்கக்கூடிய அந்த ஊதியத்தை பொறுத்து தான் வித்தியாசம் இருக்குங்கிறத நம்ம அறிஞ்சிக்கணும். எப்படின்னா வருமான வரி சலுகை, ஒரு வேலைக்காக தேர்ந்தெடுக்கப்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம், எந்தெந்த வகையில் பிடித்தம் செய்யப்படுகிறது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டும். சில நேரங்களில் உங்களுக்கு சேமநல நிதி வேண்டாம் என்று சொல்ல முடியும். அந்த வகையில் வருமான வரி பிரிவு 80C கீழ் பெறும் வரி சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வரி மற்றும் மருத்துவ காப்பீடுகள்லாம் என்ன, இதை பார்க்கலாம். வரிகளையும் மற்றும் கூட்டு மருத்துவ காப்பீடு போன்ற திட்டங்களையும் உங்களால் தவிர்க்கவே முடியாது. எனவே உங்களுடைய ஊதியத்தை பற்றி மிகவும் கவனமாக விவாதிப்பதும் மற்றும் பல்வேறு வகையான பிடித்தங்களை புரிந்து கொள்வதும் அவசியமான ஒன்று. கூப்பன்கள்லாம் என்ன, சில நிறுவனங்களில் பணியாளர்கள் பணத்திற்கு பதிலாக சலுகை கூப்பன்களை பெற்றுக்கொள்வார்கள். இதன் மூலமாக அவர்களுடைய கையில் கிடைக்கும் ஊதியத்திலிருந்து வரி பிடித்தம் செய்யப்படுவது குறைகிறது. என்ன நேர்களே, நான் சொன்ன இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.